ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவமுபாஸ்மகே ஸ்ரீலக்ஷ்மீவல்லபாரம்பாம் விகனோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அங்கனெடுமதில் புடைசூழையொத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெண்கதிரோ அங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணோ நாளி. ஆழ்வார்களுடைய அற்புதமான தமிழமிழத்திலே இன்று ஒரு ஈரச்சொல் என்று ஒவ்வொரு நாளாக அனுபவித்து வருகிறோம். இன்று உடையவன் என்ற ஒரு ஈரச்சொல்லை அனுபவிக்க இருக்கிறோம். ஈரச்சொல் மட்டுமல்ல, இது ஈறுகின்ற சொல், வைணவத்துக்கே உயிர்ப்பான சொல் உடையவன். உடையவன் அவரவர் தம தம வரிவரி வகை வகை அவரவர் இறையவர் எனாடி அடைவர்கள் என்று பேசுவார் நம்மார்வார். இந்த உலகத்திலே எம்பெருமான் பலவிதமான படைப்புகளை படைத்திருக்கிறார். ஆனால் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய நற்பேறு காரணமாக நல்லவனுடைய சம்பந்தம் நமக்கு கிடைக்கிறது. அந்த நல் ஊர் இருந்தால் நல்லவர்களுடைய சம்பந்தம் உறவு கிடைக்கும். பிரம்மதேவனிடத்திலே ஒரு கவிஞன் வேண்டிக் கொண்டானாம், அரசிகேஷு கவித்துவ நிவேதனம் சிரசி மாலிக மாலிக மாலிகன். என்ன பொருள்? பிரம்மதேவனை பார்த்து அந்த கவிஞன் கேட்கிறானாம், பிரம்மதேவனே எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்றார். பிரம்மதேவன் என்ன வரம் வேண்டும் என்று, எதை கேட்பானோ என்று சந்தேகத்தோடு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டான். அந்த கவிஞன் சொன்னான், நான் பெரியதாக எதையும் கேட்கவில்லை, நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்பவர்கள் ரசிக்கக்கூடியவர்களாக அனுபவிக்கக்கூடியவர்களாக ஆழங்கால் படுபவர்களாக இருக்க வேண்டும். எனவே நான் பேசும் பொழுது அதை கேட்பவர்கள் அரசிகர்களாக சுவை தெரியாதவர்களாக இருக்கும்படி பண்ணிவிடாதே, எனவே என் பேச்சை கேட்பவர்கள் ரசிகர்களாக இருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டானாம். இங்கே திருவாய் மொழி, இந்த திருவாய் மொழியிலே நம்முடைய காரிமாறன் சடகோபன் பக்தாமிரதம் விஸ்வ ஜனானு மோதனம் சர்வார்த்ததன் ஸ்ரீ சடகோப வான்மயம் என்று பேசுகிறார். அந்த வார்த்தை இருக்கிறதே அது எப்படிப்பட்ட வார்த்தை? நான் முதல் தாய் சடகோபன் என்று சொல்லி தாயினுடைய வார்த்தையாக இருக்கிறது. வாந்திகளும் சோலை மதிலரங்கள் வன்புகழுமே ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் என்ற அதை நமக்கு பின்னாலே அற்புதமாக உரையோடு சேர்ந்து நிறைவாக தந்தவர் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன். இது என்ன சொல்லுகிறது? மிக்க இறைநிலை நெய்யா உயிர்நிலை தக்க நெறி தடையாகி தொக்கியிலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோள் யாழ் இசை வேதத்தியல் என்று இங்கே தனியே பேசப்படுகிறது. பக்தருடைய அனுபவம் உடையவன் என்ற வார்த்தை அருமையான வார்த்தை. அது மட்டுமல்ல, திருவாய்மொழி தொடங்கும் பொழுதே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்ற ஒரு செயல் சரியாக இல்லை என்றால் முதல் கோணல் முற்றும் கோணல் என்பார். இங்கே இது கம்பீரமாக திருவாய்மொழி ஒலிக்கிற அழகை பாருங்கள்.
உயர் வர உயர் நலம் உடையவன் யவனவன் அயர் வர மதி நலம் அருளி யவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுதைதன் மன்னனே. என்ன ஒரு குறுஞ்சீர் வண்ணன் என்று குறிலையே கொண்டு எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்தை தத்துவத்தை வேதம் தவி செய்த மாறன் என்று புகழக்கூடிய அளவுக்கு நமக்கு தரக்கூடியது இந்த திருவாய்மொழியின் முதல் பாசுரம். உயர் வர உயர் நலம் உடையவன் யவனவன் மயர் வர மதி நலம் அருளினன் யவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுதழல் மனநே. மீண்டும் 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 இதை சொல்லிக் கொண்டிருந்தால் போதும், ஓராம நீனாம எந்த ருச்சி, ஓராம நீனாம ஏமி ருச்சி என்று சொன்னார். சொல்லும் பொழுதே அதில் இன்பம் இருக்கிறது, அதை உணரும் பொழுது இன்பம் இருக்கிறது. அறிதொரும் அறியாமை கண்டற்றால் என்றான் வள்ளுவன். எத்தனை பெரியவர்கள், எத்தனை உரைக்காரர்கள், எத்தனை சான்றோர்கள், எத்தனை மகானுபாவர்கள் சொல்ல 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 அது தேனினும் இருக்கிறதே, வானினும் உயர்ந்து மறையிலாமல் செல்லுகிறதே. உடையவன் எத்தனையோ மதங்கள், எத்தனையோ கொள்கைகள், இறைவன் என்பவன் பிரம்மம் என்று சொல்லி பிரம்மம் அதற்கு எதுவும் கிடையாது, குணம் கிடையாது, உருவம் கிடையாது, அதாவது அதற்கு தனித்தனியான புலன்கள் அங்கங்கள் கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது, ஏக்கமேவ அத்வித்தீயம் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் விசிஷ்ட அத்வைதம் என்ற நம்முடைய வைணவ கொள்கை நாதமுனி வழியாக தாமானுஜருடைய அற்புதமான வழிகாட்டிலின்படி 74 சிம்மாசனாதிபதிகளோடு பரவக்கூடிய இந்த அற்புதமான வைணவம் அதற்கு திருவாய்மொழி கலங்கரை விளக்கமாக உயர் வர உயர் நலம் உடையவன் 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 சொல்லும் பொழுதே ஓனர்ஷிப் சொந்தம் உடையவன் என்று சொன்னால் இதிலே மூன்று செய்திகள் அடங்கி இருக்கின்றன. உடையவன் என்று சொல்லும் பொழுது உடைமை ப்ராப்பர்ட்டி சொத்து இருக்கிறது, அந்த உடைமைக்கு ஒருவன் இருக்கிறான், அதற்கு எஜமானன் சொந்தக்காரன். அடுத்தது அந்த உடைமைக்கும் அந்த உடையவனுக்கும் ஒரு உறவு இருக்கிறது, உந்தன் நோடுறவேல் ஒழிக்க ஒழியாது இத்தைக்கும் ஏழு விரவிக்கும் இதெல்லாம் பேசுவார்கள். இப்படி பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் சம்பந்தம் உண்டு என்ற அற்புதமான விஷயத்தை காட்டக்கூடிய முக்கோர்பவர்களாக தீர்த்தகாரராமின் திரிந்து என்று இந்த உலகத்திலே நமக்கெல்லாம் அற்புதமான நெறி காட்டி வழிகாட்டி உயிர்விக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய அந்த முக்கோர்பவர்கள் திருதண்டிகள் நம்மை வழிநடத்துகிறார்கள். உயர் வர உயர் நலமுடையவன் சில விஷயங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், சில விஷயங்களை அப்படியே அனுபவிக்க வேண்டும். பழங்களாக இருந்தால் தோலை சீவி கொட்டையை எடுத்து பக்குவப்படுத்தி உண்ண வேண்டும். அல்வாயாக இருந்தால் அப்படியே உண்ணலாம். அது மாதிரி இங்கே உரையோடு இதை அனுபவிப்பதும் அழகுதான், வேண்டாம், நாம் வாயினாலே உரைத்து பார்த்தாலே அதுக்கு அர்த்தம் புரியும். உயர்வு அற உயர்னாலும் உயர்வு அற உயர்வு அற உயர்நலம் உயர்வர உயர் குணம் உடைய சொல்லல, உயர்நலம் குணம் என்று சொல்லல, நலம் சொன்ன. ராமாயணத்துல ஆரம்பிக்கும் பொழுது அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. கோன் அஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ
சத்யவாக்கியோ திடம்ரதாச்சாரித்ரேண ஜகோ யுக்தகா சர்வபூதேஷு கோகிதக வித்வான் கட்க சமர்த்தஸ்ய கஷ்யைக பிரிய தரிசனா ஆத்மவான் கோயித குரோதக. 16 கேள்விகளை கேட்கிறார் வால்மீகியும் நாரதரும் உரையாடிய அந்த உரையாடலுடைய விளைவுதான் ராமாயணம். 24,000 பாடல்கள். குணவான் சௌலப் குணம் சௌசில்ய குணம் என்றெல்லாம் சொல்லுகிறார். இங்கே உயர்வர உயர் நலம் குணம் என்று சொல்லவில்லை, நலம் என்று சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால் நலம் என்று சொன்னால் ஆனந்தம் என்று பொருளாகும். அதிலே எல்லா குணங்களும் அடங்கி விடுகின்றன. உயர்வர உயர் நலம் ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயா, அதற்கு மேலே ஒரு உயர்வு இல்லாதபடி எல்லாவற்றிற்கும் மேலாக சுப்பீரியர் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட உயர்ந்தவனாக உயர்வு அற உயர் நலம். உயர்வு அற என்று சொல்லிவிட்டால் உயர்வர நலம் உயர்வரும் நலம். மறுபடியும் உயர் நலம் ஏன் சொன்னார்னா அதற்கு முடிவு இல்லை, அது அனந்தம். எம்பெருமானை அனந்தன் என்று சொல்வார். அதற்கு முடிவு கிடையாது. ஈரில் வன்புகள் உயர்வு அற உயர் நலம். உயர் நலம் என்பது வினைத்தொகை என்று சொல்லுவார்கள். உயர்கின்ற நலம் உயர்ந்த நலம் உயரும் நலம் என்று சொல்லுவார்கள். உயர்வர உயர் நலம் உடையவன் அவனுடைய அற்புதமான குணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். வேதங்கள் சொல்லி அழுத்துவிட்டு எதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்பிய மனசாசகா என்று வேதம் வல்லார்கள் சொல்லுவார்கள். சொல்ல முடியவில்லை என்று தோற்றுவிட்டதாம். ஆனால் நம்முடைய சடகோபன் காரிமாறன் என்ன செய்கிறார், அருமையாக அதை பக்குவமாக சொல்லுகிறார். சொல்லும் பொழுதே உயர்வர உயர்நல உடையவன் என்று சொல்லிவிட்டதனாலே அதை பெருமையை சொல்வதாக எம்பெருமானுடைய அற்புதத்தை சொல்லுவதாக அழகலா விளையாட்டை சொல்லுவதாக அமைந்து விடுகிறது. உயர்வு அற உயர்நலம் இந்த அவதாரங்கள் எடுக்க எடுக்க அந்த பெருமையானது அதிகரிக்கிறதாம். எம்பெருமான் மெசையாவதாரம் எடுத்தான், கூர்மாவதாரம் எடுத்தான், வராக அவதாரம் எடுத்தான். இப்படி நரசிம்ம அவதாரம், வாமன் அவதாரம், பரசுராம அவதாரம், ராம பலராம கிருஷ்ண கல்கி என்ற அவதாரங்கள், இதிலே அவன் ஒவ்வொரு அவதாரத்திலும் தன்னை தாழவிட்டு 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 மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியா என்று சொல்லி அஜனை பொருளான தூணிலே தூணாபிதா மச்சபூத் என்று சொல்லுவார்கள். தூணை போய் உனக்கு தந்தையாக தாயாக கொண்டு விட்டாய் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நானும் வாங்கினான் பல்லலாம் தெரிய காட்டி பருவர்கள் முகத்து தேக்கி என்று மகாபலியிடத்திலே பிச்சை எடுத்தான். இப்படி எத்திரம் உறவினோடு இணைந்து இயங்கி இருந்த எளிவே என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆக தன்னை தாழ்த்தி தாழ்த்தி அவன் மிக உயர்ந்து எல்லோராலும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு இதுபோன்ற தெய்வத்தை பார்க்கவில்லையே என்று அந்த சௌலப்ய சௌசீல்ய குணங்களிலே ஈடுபட்டு ஒரே சமயத்திலே பரத்துவத்தையும் சௌலபியத்தையும் அனுபவிக்கக்கூடிய அற்புதமான ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை எல்லாம் அனுபவிக்கிறார். அதிமானுஷ்டவம் என்று கூறத்தாழ்வான் அற்புதமாக பேசுகிறார். ஆக உயர்வர உயர்நலம் உடையவன் அவன் மயர்வர மதிநலம் அருளினன். மயர்வு அற மதிநலம் அருளினன். இந்த உயர்வு அற என்று சொல்லும் பொழுது இரண்டு அர்த்தத்தை சொல்லுகிறார்கள். உயர்வு என்பது உயர்வு என்று ஒரு அர்த்தம், துயரம் என்று ஒரு அர்த்தம். ரொம்ப அற்புதமான அர்த்தத்தை எம்பெருமானார் அனுகிரகிக்கிறார் அருளுகிறார். உயர்வு என்று துயரத்தை சொல்லி மற்றவருடைய பெருமையெல்லாம் துயரப்பட்ட பிறகு பெருமை வந்திருக்கும். ஊன்வாட உண்ணாது உயிர்கா வெளிட்டு உடலில் திரியா புலனைந்து நொந்து தான்வாட வாட தவம் செய்து அவர்கள் வரம் பெற்று உரம் பெறுவார்கள். ஆனால் எம்பெருமான் எல்லாவற்றையும் விளையாட்டாக செல்கிறான். உலகம் யாவையும் தாமுள் ஆட்களும் நிலைபெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு தீராது விளையாட்டாக அத்திரன் அறக்க முடி பத்தும் ஒரு கொத்தனை உதிர்த்து திரளார் என்று பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தான் என்று எம்பெருமான் எதையுமே சிரமப்பட்டு செய்வது கிடையாதான்.
விளையாட்டாக செய்கிறானாம். எனவே அப்படிப்பட்ட எம்பெருமான் உயர்நலம் உடையவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் என்ன செய்கிறான், மயர்வரமதிநலம் அருளினல். மயர்வு என்றால் மயக்கம். அந்த மயக்கம் பல வகைப்படும். அறிவு இருக்கும், ஞானம் இருக்காது. ஞானம் இருக்கும், ஆனால் ஒன்றை வேறொன்றாக நினை மயங்குவார்கள். அல்லது கடைசி வரை இதுவா அதுவா இதுவா அதுவா என்று டுடு ஆர் நாட் டுடு என்று இருப்பார்கள். அல்லது தெரிந்ததை மறந்து போவார்களாம். இப்படிப்பட்ட மயர்வு மயக்கம் இல்லாமல் மயர்வு வர மதினாலம் அருளினல். அது கனிந்த நஞ்ஞாலம் நல்மதி என்று சொல்லுகிறார்கள். அயர்வாறு அமரர்கள் அதிபதி யவனவன். இப்படி அருளினன் யவனவன் என்றால் அவனே கொடுத்து விடுகிறானா? யாருக்கு கொடுக்கிறான்னு கேட்டால் நித்திய சூரியனுக்கு கொடுக்கிறானா? ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிழா அடிமை செய்தவளுக்கு கொடுக்கிறானா? அவர் யார்? அவர்கள் அயர்வாறு அமரர்கள் அதிபதி. அயர்வரு என்று சொன்னால் தளர்ச்சி இல்லாமல் அயர்வரு அமரர்கள் அதிபதி அவன் அவன். இறுதியாக முடிக்கிறார், துயர் அரு சுடரடி தொழு தேடல் மனநே. துயர் அரு சுடர் அடி தொழு தேடல் மனநே. தன் மனத்துக்கு அறிவுறுத்துகிறார். அடுத்தது வீடுமின் முத்தவன் புரோபதேசம் பண்ணுவார். ஆனால் இங்கே முதலே தனக்கு சொல்லிக் கொள்கிறார், தொழுது எழு தொழு எழு தொழு எழு. தொழுகிறாராம் எழுகிறாராம். எழுந்தவுடனே அந்த இன்பத்திலே ஈடுபடுகிறார். உயர் வர உயர்ந்தாலும் உடையவன் மறுபடியும் தொழுகிறார், எழுகிறார், தொழுகிறார். குலத்தாழ்வான் இந்த உயர்வாழ்நலம் உடையவன் என்ற அந்த வார்த்தைக்கு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு வியாக்கியானம் உரை விளக்கம் சொல்லும் பொழுது உயர்வர உயர்நலம் உடையவன் என்று சொல்லி கீழே விழுந்து விட்டாராம், ஊர்ச்சித்து விட்டாராம். இதை கேட்ட எம்பெருமானார் ஆழ்வானே வாரும் என்றாராம். இப்படியெல்லாம் நம் பெரியவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆகையினாலே துயரரு சுடரடி தொழு தேடல் மனநே. துயரரு சுடரடி. இந்த துயரரு சுடரடியில இரண்டு விதமான அர்த்தங்களை சொல்லுகிறார்கள். துயரை அறுக்கும் ஒளி மிகுந்த அடி எம்பெருமாள் திருவடி. விடலறிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களே. வேதாந்த தேசிய அனுபவம். துயர் அரு சுடர் அடி. அது சுடரடியாக இருப்பதனாலே துயை அறுக்கிறது. போய பெயரையும் புகுதருவா நின்றனவும் தீயினில் தூசாகும். சுடர் தனக்கோவை இல்லாதான் தால் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு என்றான் வள்ளுவர். எனவே துயர் அரு சுடரடி துன்பங்களை போக்கக்கூடிய சுடர் மிகுந்த திருவடிகள் என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லுகிறார்கள், துயரறி சுடரடி. இது அடியார்கள் துயரை போக்கக்கூடியது என்பது முதல் பொருள். விசனேஷு மனுஷியானாம் விசம்பவதி திக்கிதகா என்று பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அறிவதனால் அறிவினால் ஆகுவது உண்டோ என்று கேட்பான் வள்ளுவன். ஆனால் இங்கே துயரறு சுடரடி என்று சொல்லும்போது ஒரு அர்த்தம், ஒரு பொருள். முதற் பொருள் துயரங்களை தீர்க்கக்கூடிய திருவடிகள். இன்னொன்று திருவடிகளே, அதாவது துயரத்தை அழியார்களுக்கு போக்குகிறது என்று ஒரு அர்த்தம். தனக்கே அந்த துயரத்தை போக்கிக் கொள்கிறது. துயரரு சுடரடி என எம்பெருமானுக்கு சேய்க்கு நோய் வந்தால் தாய்க்குதான் வலி வரும். குழந்தைகளுக்கு கை குழந்தைக்கு நோய் வந்தால் தாய் பட்டினி கிடப்பாள், பத்தியம் இருப்பாள். அது மாதிரி இந்த உலகத்துக்கெல்லாம் பெற்ற தாயின ஆயின செய்யும் என்று இருக்கக்கூடிய எம்பெருமான் பிறர் கவலையை தன் கவலையாக எடுத்துக் கொள்வானாம். எனவே திருவடிகள் கவலை தீருகின்றன என்றும் சொல்லுகிறார்கள். வன்பெரு வானகம் உய்ய அமரர் உய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனிதர் உய்ய துன்பமிகு துயரகல
சுகம் வளர அகம்மகிடும் எம்பெருமான். எத்துணையும் பேதமுறாது உயிரும் தமிழ்போல் எண்ணி உள்ளே ஒத்திரிமை உடையவராய் உழக்கின்றார் என்று பேசினார் ஒரு இடத்திலே. உலகின் புறக்கண்டு தாமின் புற காமுறுவர் கற்றறிந்தார் என்றார் வள்ளுவர். அதனாலே லோகாசனஸ்தா சுகினோபவந்து எங்கும் திருவருள் பெற்று இன்புறுக என்றார். எல்லோரும் இன்புற்றுமிக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்றறியேன் என்றார் வேறொருவர். ஆகையினாலே துயரரு சுடரடி தொழுதேடல் மனநே, ஏ மனமே நீ எழுவாயாக. உத்திஷ்டோ திஷ்ட கோவிந்த சுப்பிரபாதம் சொல்லுகிறார். விவேகானந்தர் சொல்லுகிறார், அரை சவேக் எழுவின் விழுமின் எழுக. துயரரு சுடரடி தொழுதேடல் மனநே, அற்புதமாக சொல்லுகிறார்கள். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் துயரரு சுடரடி தொழுதெழுக என்று சொல்லுகிறார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனோ அவன் அருளினன். அப்படி அருளன் எவனோ அவன் அதிபதி. அப்படிப்பட்ட அதிபதி எவனோ அவன் அடியிலே விழுக. இப்படியெல்லாம் பேசுகிறார். இங்கே நான்கு வரிகள் இருக்கின்றன. அதிலே முதல் வரி உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், கல்யாண குணங்களை உடையவன். இந்த நலம் சொன்ன காரணம் என்னன்னா, நேயகுண ரகிதன் கல்யாண குண சகிதன் என்று சொல்லி நன்று உடையானை தீயது இலானை என்று இங்கே நாம் இதுக்கு பொருள் கொள்ள வேண்டும். எம்பெருமான் கல்யாண குணங்கள் மட்டும் உடையவன். இரண்டாவது அடியிலே மயர்வர மதிநலம் அருளினன் என்று சொல்லும் பொழுது மிருகேத்து கடாட்சமாக காரணமில்லாத கைபேர் அன்பினனாக இருக்கிறான் காருண்யம். மூன்றாவது அடியிலே சொல்லும் பொழுது அயர்வர் அமரர்கள் அதிபதி என்று சொல்லும் பொழுது நித்திய விபூதி ஆட்சியை நடத்துகிறான். நான்காவது வரியை சொல்லும் பொழுது துயரரு சுடரடி தொழுதழல் மனநே. பகவத்கீதையிலே கண்ட பரமாத்மா சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏக்கம் சரணம் விஜய் என்று சொல்லுகிறாராம். அப்படி சொல்வதனாலே என்ன காட்டப்படுகிறது பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். நான் உருவம் உடையவனாக இருக்கிறேன், அந்த உருவத்தை நீ வணங்கு, திருவடியை வணங்கு என்று சொன்னால் திருவடி இருந்தால் திருக்கால்கள் முழங்கால்கள் தொடை இடுப்பு வயிறு மார்பு கழுத்து முகம் தலை இப்படி சரணம் விஜய் என்று சொன்னதினாலேயே உருவத்தை சொன்னதாக ஆகிறது. எனவே எம்பெருமான் வழிபாட்டுக்குரியவன், அந்த அர்ச்சா திருமையை நீ வணங்க வேண்டும் என்றெல்லாம் பெரியவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். துயரரு சுடரடி தொழுதேடன் மனநே என்று இங்கே ஆழ்வார் பெருமான் அறிவுறுத்தி அற்புதமான திருவாய் மொழிக்கு முதலிலே கோபுர தரிசனமாக இந்த பாசுரத்தை அருள்கிறார். எனவே உடையவனாக இருக்கிறான், நாம் உடைமையாக இருந்து அடங்கடில் சம்பத்து அடங்கக் கண்டு ஈசன் அடங்கடில் அக்கென்று அடங்க உள்ளே. அருமையான பாசுரம், திருவாய்மொழி பாசுரம் இது. அடங்கெழில் சம்பத்து அடங்கக் கண்டு ஈசன் அடங்கெழிலென்று அடங்குக உள்ளே. ஆகையினாலே உடையவனை என்றும் நாம் உடமையாக இருந்து ஒய்வில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிபடுவோமாக என்று சொல்லி தாமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமடிந்து தெரிந்திடுமே உமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகன்றிடுமோ தினமர் பொய்களில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டினமாத்திட வாழ்த்தொழி சூழ குளாரண்யமே. மங்களாதனபரே சதாச்சாரிய புரோகமே சர்வைசபூர்வீராச்சாரியம் சுக்ரிதாயாத்மங்கலம் லக்ஷ்மி வல்லபசங்கல்பவல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.